இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்துல பதிவு பண்ணி உங்களுக்கான அடையாள அட்டை வாங்குறது பத்தி தான், ஆன்லைன்ல விண்ணப்பத்தி வாங்குறது பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ உங்களுக்கு இதுவரையிலும் நீங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்துல பதிவு பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் மூலமாகவே பதிவு பண்ணுறதுக்கான வசதியை இப்போ தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த வசதியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், tnuwwb.in அப்படிங்கிறது தான் அந்த லிங்க். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்குது, இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்லேயே உங்களுக்கு தமிழ்லேயே எல்லாமே வந்து விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வேண்டிய அப்படிங்கிற தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதிலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டைரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மொபைலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். ஸோ அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே உங்களுக்கு ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்னோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னே எனக்கு என்டர் ஓடிபின்னு கேட்குது. ஸோ நான் என்னோடய ஓடிபி நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் ஓடிபி, எனக்கு ஓடிபி ஃபோனுக்கு வந்துருச்சு 2438. ஸோ இதை நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே நான் போயிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்டெப்பில் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுடைய விவரங்களை நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களோட போர்டு நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த போர்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கட்டுமான தொழில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கட்டுமான தொழிலாளர்கள், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு சமைக்கும் தொழிலாளராக இருந்தால் அப்படின்னா உணவு சமைக்கும் தொழிலாளர் நல வாரியம். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பணமர தொழிலாளராக இருந்தீங்கன்னா ஸோ அந்த போர்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அது உங்கள் தொழிலுக்கு தகுந்த அந்த நலவாரியத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. இப்போதைக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணோன்னே மேலே ஒரு பாப்ப போகிறோம், நீங்கள் எந்த போர்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் அதை ஓகே கொடுத்துவோங்க. அதுக்கடுத்து உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் இங்கே வந்து இங்கிலீஷில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே நீங்கள் தமிழில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழில் உங்களால் என்டர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபோனில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தமிழில் என்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் டெஸ்க்டாப்பில் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுறதே உங்களுக்கு தமிழில் எக்கோ அடிக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேர் போட்டு காட்டுறேன், அருண் அப்படின்னு போட்டு கொடுக்குறேன், போட்டு காட்டுறேன். ARUN அப்படின்னு நான் போட்டோடனே எனக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே சஜஷன் மாதிரி வருது. நான் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணாவே போதுமானது. ஸோ அப்படி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம், அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப்கான ஒரு சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கும். ஸோ அதில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி எல்லோரும் வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வச்சிருக்கல அப்படின்னா நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சைன் மட்டும் நீங்கள் போட்டு அப்லோட் பண்ணால் போதுமானது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபோனில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டேரெக்டாக இந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன் வரும், கேமராங்கிற ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோவே எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப் வந்துடும். ஸோ இதில் உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மேலே பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் கொடுத்த பின்னாடி யூ சேம் ஆஸ் ப்ரெசன்ட் பர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே கொடுத்த அட்ரஸே ஃபில் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே எனக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுது. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நாளாக நீங்கள் இந்த வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த இயரை, எவ்வளோ நாளோ அந்த இயரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இயர்ஸ் அப்படின்னா 10 அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையின் இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் என்ன வேலை கரெக்டாக செய்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு டெமோவாக ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த பேஜ்குள்ளே போகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பேங்க், அப்புறம் உங்களுடைய பிரான்ச், அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கையும் நீங்கள் உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட ஃபஸ்ட் பேஜ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜ் போங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லாஸ்ட் பேஜுக்கு வந்துருச்சு. இந்த லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய விவரங்களை உங்கள் ரேஷன் கார்டில் இருக்க மாதிரி நீங்கள் டைரெக்டாக இதுலேயும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாமினிஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இதை ஜஸ்ட் அப்படியே லீவ் விட்டுடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பனிச்சான்றிதழை வழங்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு ஆதாரமாக ஒரு நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு ஆதாரமாக ஒரு ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த அஞ்சில் யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஸோ அதுக்கடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸில் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கான லிங்க்குமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் இங்கே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கே வந்து மெசேஜ் வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.